அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம், மின்னல் வெட்டக்கூடிய நேரத்தில் சால்வ் பண்ணிடலாம் அப்படி ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாருங்களேன். இன் ஹவு மெனி வேஸ் 4 மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ், 3 ஃபிசிக்ஸ் புக்ஸ், 2 கெமிஸ்ட்ரி புக்ஸ் அண்ட் 1 பயாலஜி புக் கேன் பி அரேஞ்ச் ஆன் ஏ ஷெல்ஃப் ஸோ தட் ஆல் புக்ஸ் ஆஃப் தி சேம் சப்ஜெக்ட்ஸ் ஆர் டுகெதர். ஸோ ஃபிசிக்ஸ் தனியாக, மேத்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக அழகாக எடுக்கணும். ஒன்று ஒன்றுலேயும் சம் செட் ஆஃப் புக்ஸ் இருக்குது, எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னு கேட்டிருக்காங்க. 4 கணித புத்தகங்கள், 3 இயற்பியல் புத்தகங்கள், 2 வேதியியல் புத்தகங்கள் மற்றும் 1 உயிரியல் புத்தகத்தை ஒரு அலமாரியில் ஒரே பாட புத்தகங்கள் ஒன்றாக வரும் வகையில் எத்தனை வழிகளில் அடுக்கலாம்? ஸோ லெட் அஸ் எக்ஸாமின். ஸோ மேத்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது, ஹெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இருக்குது. ஸோ மேத்ஸ் ஃபஸ்ட் இருக்கிற மாதிரி செய்யலாம், இல்லை ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் இருக்கிற மாதிரி செய்யலாம், இல்லை ஹெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் இருக்கிற மாதிரி செய்யலாம், இல்லை பயாலஜி ஃபஸ்ட் இருக்கிற மாதிரி செய்யலாம். ஸோ 4 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு என்ன கிடைக்குது? சரி, ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்க்கு 4 சான்சஸ் கிடைக்கும், அடுத்ததுக்கு 3, அடுத்ததுக்கு 2, அடுத்ததுக்கு 1. ஸோ இதுவே அப்போ என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட்ஸே இதெல்லாம் குரூப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 4 குரூப் அரேஞ்ச் பண்ணுறது எத்தனை வேலை நீங்கள் பண்ண முடியும்? 4 ஃபேக்டோரியல் வேலை பண்ண முடியும். பிறகு அது கூட முடியல, ஒரு குரூப்பில் சே இந்த குரூப்பில் மேத்ஸில் 4 புக் இருக்குன்னா, அந்த 4 புக்கையும் 4 ஃபேக்டோரியல் வேலை நீங்கள் என்ன செய்யலாம்? அரேஞ்ச் பண்ணலாம். 3 ஃபிசிக்ஸ் புக்கை 3 ஃபேக்டோரியல் வேலை அரேஞ்ச் பண்ணலாம், 2 கெமிஸ்ட்ரி புக்கை 2 ஃபேக்டோரியலில் பண்ணலாம், 1 புக்கை 1 தான். ஸோ 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இது ஆன்சர். இதை மேனிபுலேட் பண்ணிக்கோங்க, நியூமெரிக்கலாக சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 6912 வேஸ் ஆஃப் கீப்பிங் புக்ஸ் இன் தி செல்ஃப். ரைட், யோசிச்சு பாருங்கள், சும்மா ஒரு 4, 3, 7, 9, 10 புக்கை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 6912 வே இல்லை அடுக்கலாங்கிறது எப்படிப்பட்ட விஷயம்? இட் இஸ் குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங். ரைட், ஸோ சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள். பிள்ளைகளா.